மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேச்சம் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க நிறைய லேடிஸ்க்கு வந்து பாருங்க இப்போ ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட் அதாவது மார்பிளை ஏற்படுற கட்டி இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோமோ ஆஃப் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்பிளை ஏற்படுற கொழுப்பு கட்டி இது ரெண்டும் வந்து ரொம்ப ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்கிறது அதாவது நூத்துல ஏறக்குரிய அறுபது சதவிகிதமான லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்மே கோஎக்சிஸ்ட் ஆகுது சிலருக்கு வந்து பாருங்க இது ரெண்டுமே இருக்காது ஆனா வந்து ஒரு பெயின் இருக்கும் அதாவது ஃபைப்ரோசிஸ்டிக் சேஞ்சஸ் வரதுக்கான ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இருக்கும் மென்சஸ்க்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வந்து வரைச்சுக்கும் அதாவது பால் குடுக்குற மார்பு மாதிரி டெர்ஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டேர்ச்சிடிட்டி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப என்லாஜ் ஆயிருக்கும் அதே மாதிரி அதுல வலி வந்து பாருங்க வெடுக்கு வெடுக்குன்ற வலி மின்னல் மாதிரி லைட்னிங் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பளிர் பளிர்னு வலி ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சுருக்கு சுருக்குன்னு குத்துற வலி இந்த மாதிரி நிறைய பெயின்ஸ் வர்றது உண்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட்லயும் வரும் பைப்ரோடியோமா மார்பக நீர் கட்டி மார்பக கொழுப்பு கட்டி இது ரெண்டுமே இல்லைங்க வெறும் ஹார்மோனல் பிளக்ச்சுவேஷன் இதுலயும் இந்த அறிகுறிகள் வர்றது உண்டுங்க சரிங்களா ஓகே இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கிளினிக்ல நான் என்ன மாதிரி உணவு முறைகள் சொல்லுவேன் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க அப்படின்றத நான் சாலடா சொல்லுவேங்க ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமாக உழைப்பாங்க அந்த மாதிரி லேடிஸ் நான் சொல்லுவேன் கம்மி பண்ணுங்க ரொம்ப வெயிட் தூக்காதீங்க இந்த தண்ணி வந்து தூக்கிட்டு ரொம்ப தேர்ல ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி அடிச்சிட்டு வர்றது தூக்கிட்டு நடக்கிறது இந்த மாதிரி வெயிட் நிறைய தூக்காதிங்க தண்ணி பம்ப் அடிப்பாங்க பாத்தீங்களா அது ரொம்ப அடிக்கக்கூடாது நிறைய விவசாய வேலை செய்யறாங்கன்னா அந்த விவசாய வேலை நிறைய செய்யாதீங்க லிமிட்டா செய்யுங்க சோ இது வந்து பாருங்க விச்சர் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் அப்படின்றது கண்டிப்பா எங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க அந்த மன உளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் அதிகமாகி ஃபோபியா பேனிக் டிசார்டர்ஸ் அதே மாதிரி ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட நம்ம ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாலும் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் திரும்பி வருவோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு நம்ம டாக்டர் கிட்ட வைத்தியமே பண்ண நல்ல டாக்டர் கிட்ட நல்ல வைத்தியமே கூட நீங்க பண்ணுங்க இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பள்ளம் நோண்டுறாங்க நீங்க மண்ணவாரி கொட்டுற ஆயிடும் சோ பல்லோன்றது நோண்டியே ஆகாது சோ இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம டயட்டுக்கு வந்துடலாம் நம்ம டயட்ல வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார் சத்து நிறைய இருக்க உணவு முறைகள் எடுக்கணும் இந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷனுக்கு வந்து பாருங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அது ஒரு மேஜர் ரீசன்க்கு இந்த மாதிரி ஹார்மோனல் ஃபிளக்ஷுவேஷன் லேடிஸ்க்கு வரத்துக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்க என்ன பண்ணலாம் உணவு முறையில மாற்றங்களே ஏற்படுத்துங்க அதாவது உணவியல் மாற்றங்களும் மன மாற்றங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா பல நோய்களை தடுக்குங்க சரிங்களா இந்த உணவியல்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே சாப்பாடு அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எது எடுத்தாலும் அது எல்லாமே கார்ப்ஸ் தான் சத்து தான் அதோடு கூட நீங்க நார் சத்து எடுத்துக்கோங்க நார் சத்து அப்படின்னும் போது வெஜிடபுள்ஸ் ஒரு கப்பு நீங்க வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எது எடுத்தாலும் அதே ஒரு கப்பு காய்கறி பொரியல் அப்படின்றத எடுத்துக்கோங்க மதியானம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி உணவு முறைகள் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கனா ப்ரவுன் ரைஸ் பிளக் ரைஸ் இந்த மாதிரி அகைன் வந்து பாருங்க இந்த நேட்டிவ் ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா நம்ம பாரம்பரிய அரிசி எடுத்துக்கோங்க பாரம்பரிய அரிசி இல்லையா கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்கோங்க பாரம்பரிய அரிசி அப்படின்னு பாத்தீங்களானா அகைன் வந்து பாருங்க கருப்பு கவுனி இவங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டா இருக்குங்க கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் ஓகேங்களா மத்தியானம் வந்து பாருங்க ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி சாதம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கப்பு பொரியல் இருக்கணும் ஒரு கப்பு கீரை அப்படின்றது இருக்கணும் நைட் அகைன் பூரி இட்லி தோசை பொங்கல் எதுவா இருந்தாலும் அகைன் அதுக்கு வந்து பாருங்க ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னீங்களான ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை வந்து கம்மி பண்றதுக்கும் இன்னொன்று வந்து பாருங்க இந்த ஃபைசிஸ்டிக் டிசார்டர் அதாவது மார்பிள எந்த வகையான கட்டியா இருந்தாலும் அது கேன்சர் கட்டியாவே கூட இருந்தாலும் மோஷன் வந்து நல்ல ஃப்ரீயா போயிடணுங்க அதாவது டாய்லெட் வந்து ஃப்ரீயா போகும்போது என்ன ஆகுனா அந்த அதிகப்படியான ஈஸ்ட்ரஜன் எக்ஸஸ் அப்படின்றது சாலிடா குறையும் அதாவது எக்ஸசிவ் ஈஸ்ட்ரஜன் வந்து நம்மள டாக்சனாக வெளியாயிடும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று உடலுடைய கழிவுகள் வெளியாகும் போது நோய் வந்து நம்மளுக்கு கம்மி தான் புரியுதுங்களா அதனால இவங்களை வந்து நாங்க என்ன சொல்லுவோம் காலையில ஒரு முறை நைட் ஒரு முறை கம்பல்சரி மோஷன் போனோங்க அப்படின்னு சொல்லுவோம் அகைன் வந்து நம்ம நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடறது இல்லை அப்படின்னா காலையில ஒரு முறையாவது ஃப்ரீ எவாக்குவேஷன் அப்படின்றது இருக்கணுங்க ஃப்ரீ ஃப்ரீ எவாக்குவேஷன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம மோஷன் போய் முடிச்சோன்னே நம்ம கம்ப்ளீட்டா மோஷன் போயிட்டாங்க நம்ம வயிறு காலி ஆயிடுச்சு அப்படின்ற சென்சேஷன் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா சோ இது வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றத கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்க ஸ்வீட்ஸாக நீங்க எடுக்கணும் இனிப்பா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழம் பழங்கள்ல அகெயின் நிறைய பெரிஸ் எல்லா பெரிஸும் எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கேண்டிஸ் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் முரப்பா இந்த மாதிரி எடுங்க அப்ப இனிப்பு சாப்பிட்ட கிரேவிங்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல அட்வான்டேஜஸும் வரும் சரிங்களா இந்த நெல்லிக்காய் முரப்பானா ஒன்றும் இல்லைங்க அந்த நெல்லிக்காய் வச்சு காய வச்சு மிட்டாய் மாதிரி செஞ்சு வைப்பாங்க பாத்தீங்களா நெல்லிக்காய் கேண்டி அந்த கேண்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ராபெரி கேண்டி விற்கிறாங்க அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி கொஞ்சமாக ஹனி போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட் அப்படி இருக்குன்னா மார்பில் நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது மார்பகங்களை கையாள்றது கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ணுங்க இது வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு மாடிஃபிகேஷனை நம்ம மாத்திக்கணும் அதே மாதிரி இன்னொரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்கு பேடட் பிரேசியஸ் நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு டென்ஸ் பேடட் பிரேசியஸ் போடுறாங்க அந்த டென்ஸ் பேடட் பேசியஸ் எதுக்கு அப்படின்னா அவங்களோட அவுட்லுக்காக போடுறாங்க அந்த மாதிரி டென்ஸ் பேடட் பேசியஸ் டிக் பேடட் பேசிய அப்படிங்கிறது வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துங்க கூடவே வந்து பாருங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா கியூர் இருக்கா மார்பிளை கட் பண்ணி கட்டி கட் பண்ணி எடுக்கணும் தான் டாக்டர் சொல்றாங்களே அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு கியோரும் இருக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்டின் இயர்ஸ் ஹோமியோபதியில நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வரும் எத்தனையோ பேஷன்ஸ்க்கு இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரஸ்ட் மார்பக புற்றுநோய் சர்டைன் ஸ்டேஜஸ் வரைக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சம் மாடிபிகேஷன் தெரப்பியோட கூட எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சம் அட்வான்ஸ் தெரப்பியோட அவங்க வந்து நார்மல்சி கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா அதாவது பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் பாருங்க அது எந்த ஸ்டேஜ் அப்படின்றத பொறுத்து ஒரு சிஸ்டம் ட்ரை பண்ணாமல் ரெண்டு மூணு சிஸ்டம் நீங்க ட்ரை பண்ணி அதை நார்மல்சி கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹோமியோபத்தினா ஹோமியோபதி கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்டோட கூட ரேடியேஷன் கீமோ இந்த மாதிரி பண்ணி அகைன் இட் டிபென்ஸ் அப்போ ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர் நம்ம கொண்டு வந்துட முடியும் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க நிறைய பேர் வந்து கேன்சர் பார்த்து பயப்படுறாங்க ஆனா கம்ப்ளீட்டா கூடிய நோயில கேன்சரும் ஒண்ணுங்க ஸோ தேவையில்லாம பயப்பட வேண்டாம் ஆனா நம்ம ஏன் அந்த அளவுக்கு விடணும் ஆரம்பம் போதே நம்ம வந்து அதாவது லைட்டா பிரெஸ்ட்ல வந்து பெயின் அப்படின்னும் போதே நியர் ஒரு டாக்டர் போய் பாருங்க ஸ்கேன் எடுங்க ஸ்கேன்ல தெரிஞ்சிடுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான உணவு உணவியல் மாற்றங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்திய முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது நார்மல்ஸி வந்துடும் ஓகேங்களா ஸோ உணவு முறைகள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அகைன் ஸ்வீட் அப்படின்னாலும் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு ஸ்வீட் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றீங்களா புட்டு இடியாப்பம் அதே மாதிரி பாருங்கள் கொழுக்கட்டை பாயசம் இந்த மாதிரி நெய் நிறைய போடாத ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க ஜென்ரலாக இவங்க பாருங்க ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் தான் எடுக்கணும் காலையிலிருந்து அந்த நாலு டீஸ்பூன் எண்ணெயில் டிஃபனு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுங்க சரிங்களா அதை அவாய்ட் பண்ணும் பிரெஸ்ட் ஹேண்ட்லிங் அவாய்ட் பண்ணும் டைட் பிரேசியஸ் கம்பல்சரி அவாய்ட் பண்ணும் ஹெவி பேடர்ட் பிரேசியஸ் டென்ஸ் பேடர்ட் பிரேசியஸ் கம்பல்சரி அவாய்ட் பண்ணும் மோஷன் ஃப்ரீயாக போகணும் கஃன் இருக்க டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது கஃன் இருக்க டேப்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் நீங்க வலிக்கு நம்ம சாப்பிட்றது கோல்டுக்கு நம்ம சாப்பிட்ற நிறைய மாத்திரைகளில் பின்னாடி திருப்பி பாருங்க கஃபைன் அப்படின்றது இருக்கும் இருக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க ஆக்சுவலி கஃபைனே வந்து எடுக்க கூடாது அப்படின்னு இந்த பேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்றது அப்படின்றது அந்த டிசார்டர்னோட ஃபிளாரப்ப வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்து பாருங்க நல்ல ஒரு பக்காவான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மார்பகங்கள்ல எந்த கட்டியா இருந்தாலும் நீங்க வந்து பயப்படுறதுக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் அவசியம் இல்லைங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க தேங்க்யூ